ஒருத்தர் பணத்தை பிடிங்கிட்டு ஓடிடுறாரு. இப்போ நம்ம நிம்மதியாக இருக்க முடியாது, ஒரு பிரச்சனை தான். அதே மாதிரி இப்போ ரோட்டில் போகிற இடத்துல யாரோ ஒருத்தர் நம்மகிட்ட வம்புக்கு வந்து தகராறு பண்ணுறாரு, நம்ம மனம் நிம்மதியாக இருக்காது, அது ஒரு பிரச்சனையே கூடும். இப்போ உதாரணமாக நாம் வந்து ஒரு வாடகை வீட்டில் குடியிருக்கிறோம், ஒரு சொந்தமாக ஒரு வீடு கட்டணும்னு சொல்லி ஒரு நிலம் வாங்கி போடுறோம், போட்டு பிளானிங்லாம் எல்லாம் அப்ரூவல் வாங்கி வீடு கட்டணும்னு அஸ்தாரம் போடணும்னு சொல்லி நம்ம இடத்துக்கு போனோம்னா அந்த இடத்துல இன்னொருத்தர் வீடு கட்டிகிட்ருக்குறாரு. இப்போ அதுவும் ஒரு பிரச்சனை தான், அது நம்ம நிம்மதியாக இருக்க முடியாது. அதே மாதிரி நமக்கும் இன்னொருத்தருக்கும் இடையில் ஒரு கோர்ட்டில் ஒரு சிவில் வழக்கு ஒன்று நடந்துகிட்டு இருக்குது. அந்த சிவில் வழக்கில் நமக்கு விரோதமாக அந்த எதிர்பார்ட்டிக்கு சாதகமாக தீர்ப்பாயிடுது. இதுவும் நமக்கு வந்து தாங்க முடியாது, இதுவும் நமக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்குது. இப்படி வந்து பிரச்சனைகள் வந்து பல அடுக்காக இருக்குது, ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் இருக்குது. சிவகாசியில் ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களினுடைய அருளுரை வருகின்ற 28/7/2024 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி முதல் 7 மணி வரை நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு பயனடையலாம். மனப்பிரச்சனையிலிருந்து விடுபடுவது எவ்வாறு? கவலை, பயம், டென்ஷன், கோபம் போன்ற எதிர்மறை எண்ணங்களிலிருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெறுவது எவ்வாறு என்பதை அருள்முறை மூலம் வழங்க இருக்கிறார்கள். அனைவரும் கலந்து கொண்டு பயனடைய அழைக்கிறோம். இப்போ வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் எல்லாம் ஏதோ பலவிதமான பிரச்சனைகளில் சிக்கியிருக்கிறாங்க. எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் பிரச்சனைன்னா என்ன, பிரச்சனையில் எப்படி நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கிறோம், பிரச்சனையிலேருந்து வெளிவர்றதுக்கு என்ன பண்ணணும். ஏன்னா நம்ம பிரச்சனைகள் இருக்கிற வரைக்கும் அது நமக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். பிரச்சனைகள் உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம ஒரு ஹேண்ட்பேக்கில் பணத்தை எடுத்துக்கிட்டு நம்ம ரோட்டில் போயிட்டுருக்குறோம், ஒருத்தர் பணத்தை பிடிங்கிட்டு ஓடிடுறாரு. இப்போ நம்ம நிம்மதியாக இருக்க முடியாது, ஒரு பிரச்சனை தான். அதே மாதிரி இப்போ ரோட்டில் போகிற இடத்துல யாரோ ஒருத்தர் நம்மகிட்ட வம்புக்கு வந்து தகராறு பண்ணுறாரு, நம்ம மனம் நிம்மதியாக இருக்காது, அதுவும் ஒரு பிரச்சனையே கொடுக்கும். இப்போ உதாரணமாக நாம் வந்து ஒரு வாடகை வீட்டில் குடியிருக்கிறோம், ஒரு சொந்தமாக ஒரு வீடு கட்டணும்னு சொல்லி ஒரு நிலம் வாங்கி போடுறோம், போட்டு பிளானிங்லாம் எல்லாம் அப்ரூவல் வாங்கி வீடு கட்டணும்னு அஸ்தாரம் போடணும்னு சொல்லி நம்ம இடத்துக்கு போனோம்னா அந்த இடத்துல இன்னொருத்தர் வீடு கட்டிகிட்ருக்குறாரு. இப்போ அதுவும் ஒரு பிரச்சனை தான், அது நம்ம நிம்மதியாக இருக்க முடியாது. அதே மாதிரி நமக்கும் இன்னொருத்தருக்கும் இடையில் ஒரு கோர்ட்டில் ஒரு சிவில் வழக்கு ஒன்று நடந்துகிட்டு இருக்குது. அந்த சிவில் வழக்கில் நமக்கு விரோதமாக அந்த எதிர்பார்ட்டிக்கு சாதகமாக தீர்ப்பாயிடுது. இதுவும் நமக்கு வந்து தாங்க முடியாது, இதுவும் நமக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்குது. இப்படி வந்து பிரச்சனைகள் வந்து பல அடுக்காக இருக்குது, ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் இருக்குது. அதனால் பிரச்சனைனா என்னன்னு தெரியாதுன்னு சொல்லி யாருமே சொல்ல மாட்டோம். இதில் பிரச்சனைகள்ங்கிறது பிரச்சனைகளுக்கு மத்தியிலுமே தான் வாழ்ந்துட்டுருக்குறோம், ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ உதாரணமாக அந்த பிரச்சனையை வந்து ஒரு 2 விதமாக கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம். ஒரு உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நீங்கள் காலையில் எழும்புறீங்க, எழும்புனேன்னு சொன்னால் உங்களுக்கும் உங்கள் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் ஏதோ ஒரு வகையில் ஒரு பிரச்சனை ஏற்படும், பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடையில் பிரச்சனை ஏற்படும். நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வரீங்க, ஆஃபீஸுக்கு போகிறேன்னு வரீங்க, போகிற வழியெல்லாம் பிரச்சனை ஏற்படுது, ட்ராவல் பண்ணுற இடத்துலலாம் பிரச்சனை வருது. அலுவலகத்துக்கு போனால் அலுவலகத்தில் ஊழியர்கள் சம்மந்தமாக உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையில் ஒரு பிரச்சனை ஏற்படுது. பிறகு நீங்கள் அலுவலகத்தை முடிச்சுட்டு மாலையில் நீங்கள் வீட்டுக்கு திரும்புகிறீங்க, திரும்புகிற வழியெல்லாம் பிரச்சனை ஏற்படுது. வீட்டுக்கு வந்து சேர்ந்தோன்னா வீட்டுக்கு வந்த பிறகும் பழையபடி பிரச்சனை வருது. நீங்கள் காலையில் எடுமனில் இருந்து இரவு படுக்க போகிற வரைக்கும் உங்களுக்கு ஒரே பிரச்சனை, ஒரு பிரச்சனைக்கு அப்புறம் அடுத்த பிரச்சனை, ஒரு அடுத்த பிரச்சனைக்கு அப்புறம் அடுத்த பிரச்சனைங்கிற மாதிரி அடுக்கடுக்காக பிரச்சனை. ஆனால் இதில் ஒரு வித்தியாசம் என்னன்னு சொல்லி சொன்னால், அத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியில் உங்கள் மனசு மட்டும் அமைதியாக இருக்குது. மனசில் எந்த பிரச்சனையும் இல்லை, மனசு அமைதியாக இருக்குது. நீங்கள் நிறைய அடுக்கடுக்காக ஆயிரக்கணக்கான பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க, ஆனால் மனசு மட்டும் அமைதியாக இருக்குது. இது ஒரு கேட்டகரி. ரெண்டாவது கேட்டகரி என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் காலையில் எழும்புனிலிருந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, வீட்டிலையும் பிரச்சனை கிடையாது, மனைவியாலையும் பிரச்சனை கிடையாது, கணவனாலையும் பிரச்சனை கிடையாது, பிள்ளைகளாலையும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் அலுவலகத்தை நோக்கி போனீங்கன்னா போகிற வழியில் எந்த பிரச்சனையும் கிடையாது, அலுவலகத்துக்கு போனால் அலுவலகத்துலேயும் பிரச்சனை கிடையாது, அலுவலகத்துலேருந்து திரும்பி வந்தால் அங்கேயும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி காலையில் எழும்புனிலிருந்து இரவு நீங்கள் படுக்க போகிற வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் மனசு மட்டும் நிம்மதி இல்லாமல் இருக்குது, இது அப்படி ஆயிருமோ, இது இப்படி ஆயிருமோன்னு சொல்லி மனசு மட்டும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கு. இப்போ உண்மையிலேயே இந்த 2 கேடர், முதல் கேடரில் வந்து நிறைய பிரச்சனைகள், ஆனால் மனசு மட்டும் நிம்மதியாக இருக்குது. ரெண்டாவது கேட்டகரியில் ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஆனால் மனசு வந்து அமைதி இல்லாமல் இருக்குது. இப்போ இந்த 2 கேட்டகரியில் முதல் கேட்டகரியை நம்ம விரும்புவோமா, 2வது கேட்டகரியை விரும்புவோம்? எல்லாருமே முதல் கேட்டகரி தான் விரும்புவாங்க. 2வது கேட்டகரி வந்து சர்வசாதாரணமாக இருக்குது, இதை நம்ம வாழ்க்கையிலே பார்க்கலாம். எல்லாருக்குமே வந்து பிரச்சனைகள் தான் இருக்கணும்னுட்டு இல்லை, பிரச்சனை எதுவுமே இல்லாமலே நம்ம மனசு நிம்மதி இல்லாமல் இருக்கிறது தான் பலர் பார்க்குறோம். அதனால் இது வந்து சர்வசாதாரணமாக இருக்குது. 2வது கேட்டகரி வந்து சர்வசாதாரணமாக இருக்குது. இந்த 1வது கேட்டகரி தான் வந்து
அது சாதாரணமாக இல்லை. இப்போ இந்த முதல் கேட்டகரி தான் உண்மையிலே அது என்னன்னு நம்ம பார்க்கணும். இது அத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியில் நம்ம மனசு வந்து நிம்மதியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு நீங்கள் வந்து ஒரு வெளிநாட்டில் இருக்கிறீங்க, வெளிநாட்டில் இருந்து ஒரு 10 வருஷம் அங்கே வேலை பார்த்துட்டு 10 வருஷம் கழித்து பழையபடி நீங்கள் ஊருக்கு திரும்புகிறீங்க. அப்போ உங்கள் பழைய ஃப்ரெண்ட்ஸுகளெல்லாம் பார்த்து 10 வருஷம் ஆச்சு. இப்போ உங்களுக்கு மனசில் என்ன தோணுதுன்னு சொன்னால், நம்ம பழைய ஃப்ரெண்ட்ஸுகளை கொஞ்சம் பார்த்தா நல்லாயிருக்குமே சொல்லி தோணுது. அப்போ நீங்கள் காலையில் சாப்பிட்டுட்டு அப்படியே பஜாரில் வாரீங்க, பழைய ஃப்ரெண்ட்ஸுகளை யாராவது சந்திக்க முடியுமான்னு சொல்லி பார்த்துட்டு அப்படி பஜாரில் வந்துகிட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் பழைய நண்பர் ஒருத்தர் ஏத்தாப்பில் வராரு, நல்லா டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாரு. அவரை பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரே மகிழ்ச்சி, எப்படிப்பா நல்லா இருக்கியான்னு சொல்லி அவரை கேட்டது தான் தாமதம். அவர் என்ன பண்ணால், பலாரும் உங்கள் கன்னத்தில் அரைஞ்சி கெட்டவார சொல்லி ஏசுறாரு. இப்போ உங்களுக்கு ஒன்றும் ஓடலை, என்னப்பா இப்படி நடந்துட்டாரன்னு சொல்லி என்ன பண்ணணும், இதில் திருப்பி அடிக்கணுமா அல்லது தப்பி ஓடணுமா என்னன்னு தெரியாமல் நீங்கள் எந்த ஒரு மனம் போன தசையில் எங்கேயோ போகிறீங்க, அந்த இடத்துலேருந்து தப்புனா போகுதுன்னு சொல்லி. இப்படி போகிற இடத்துல பழைய நண்பர் இன்னொரு நண்பர் வர்றாரு. இப்போ அவரை பார்த்தான்னா உங்களுக்கு இவர் நல்லா இருக்கியான்னு கேட்குறதுக்கு பயமாக இருக்குது, ஏன்னா முதல்ல உள்ளவர் அந்த பாடு படுத்திட்டாரு. இப்போ நீங்கள் அவர் யோசிச்சுட்டு இருக்கும்போதே அவர் ஓடி வந்து உங்களை கட்டிப்பிடிச்சி, எப்படியா நல்லா இருக்காப்பா 10 வருஷம் ஆச்சு உன்னை பார்த்துன்னு சொல்லி அவர் மகிழ்ச்சியை தெரிவிக்கிறார். இப்போ அவர் தான் என்னன்னு சொன்னால், உங்களுக்கு முதல்ல உங்களை அடித்தவரை பற்றி சொல்கிறார். இப்படி நம்ம நண்பரை தெரியுமாப்பா, ஒரு 2 மாதமாக மைண்டு டிஸார்டரில் இருக்கிறான், தேவையில்லாமல் டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணியிருக்கான், ஆனால் தெரிஞ்சவங்க யாரை கண்டாலும் கன்னத்தில் வாங்கி அரைஞ்சிடறான், கட்டாவது சொல்லி ஏசுகிறான், சட்டையை பிடிச்சி கிழிச்சிட்றான்னு சொல்லி அவரை பற்றி அந்த ஆளை பற்றி சொல்கிறான். இப்போ இதுவரைக்கும் அவன் அடித்த அடி என் கன்னத்தில் வலிச்சிட்டு தான் இருக்குது, பதிலுக்கு ஏதாவது பண்ணலாமான்னு சொல்லி வேகம் வேறு இருந்துகிட்டு இருக்குது, ஆனால் இப்போ எல்லாமே புஷ்ஷுன்னு போயிடுது. பிரச்சனை அங்கே ஒன்றும் தீரலை, ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு மனசளவில் நீங்கள் எல்லாமே ஓகே ஆயிடும். இப்போ இதே மாதிரி தான் ஒரு இளம் வயசு தகப்பனார் 2 சின்ன குழந்தைகளோட ட்ரெயினில் பிரயாணம் பண்ணுறார். ஒரு பையனுக்கு 5 வயசு, இன்னொரு பையனுக்கு 6 வயசு, 2 குழந்தைகளோட ஒரு ட்ரெயினில் பிரயாணம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ட்ரெயின் வந்து நார்த் இந்தியாவை நோக்கி போயிட்டுருக்கு. அந்த 2 பசங்களும் என்னென்னு சொன்னால், 1 நம்பர் வால்கள், அந்த கம்பார்ட்மெண்ட்டே உண்டு இல்லைன்னு ஆக்குறாங்க. அங்கே இங்கே ஓடுறதும் இங்கே குதிக்கிறதும் அடுத்தவங்களுடைய பொருளெல்லாம் இழுத்து போடுறதும் அவங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியல. இந்த தகப்பனார் வந்து அவர் சரியாக கண்டிச்ச மாதிரியே தெரில, கண்டிக்கிற மாதிரி கண்டிக்கிறாரு, ஆனால் இருந்தாலும் அது சரியான கண்டிப்பாக இல்லை, கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வர முடியல. அப்போ அந்த பயணிகள் வந்து அவங்களுக்கு ரொம்ப முடியல, ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க பொறுமை இழந்து என்ன பண்ணிடுறாங்க, இந்த தாப்பனாரை பிடிச்சி சத்தம் போடுறாங்க. என்னையே அவங்க பிள்ளைகளை இப்படி வளர்த்து வச்சுருக்கீங்க, கண்ட்ரோல் பண்ண வேண்டாமா இன்னு சொல்லி, எங்களால் தாங்க முடியலையேன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இந்த தாப்பனார் என்ன சொல்கிறான்னு சொன்னால், இந்த பசங்களுக்கு இன்னும் போதுமான வயசு ஆகலை, நம்ம என்ன சொல்கிறோங்கிறது அவங்களுக்கு புரிகிற வயசு இல்லை, இப்போ நாங்கள் எங்கே போகிறோங்கிறதே அந்த பிள்ளைகளுக்கு தெரியாது. இந்த குழந்தைகளுடைய தாயார், அதான் என்னுடைய மனைவி, அவங்க ஒரு கல்லூரியில் பேராசிரியை, அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிகிட்டு நார்த் இந்தியா டூர் போயிருந்தாங்க. இப்போ போன இடத்துல ஒரு விபத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் மாட்டிக்கிட்டாங்க. அப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸை காப்பாற்றுற முயற்சியில் என்னுடைய மனைவி அந்த ஸ்பாட்டில் இறந்து போயிட்டாங்க. இப்போ அவங்களுடைய பாடி வந்து அங்கே மார்ச்சுரியில் வச்சுருக்கு, அந்த பாடியை ரிசீவ் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். இப்போ இந்த பிள்ளைகளை தனியாக வீட்டில் விட்டுட்டு போக முடியாது, அதனால் அந்த பிள்ளைகளுக்கு அந்த பிரச்சனை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. பட் இருந்தாலும் அந்த பிள்ளைகளை கூட்டிகிட்டு நான் போயிட்டுருக்கேன், அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுத்துக்கிடுங்கன்ற மாதிரி அவர் தகப்பனார் சொல்கிறார். இப்போ அது வரைக்கும் என்னென்னு சொன்னால், அந்த பிள்ளைகளை வந்து அவங்க அடித்து துவைச்சிடலான்ன மாதிரி தான் எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த சூழ்நிலை மாறின உடனே என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ இன்னும் அந்த பிரச்சனை சூழ்நிலை எப்படி தான் இருக்குது, அந்த பிள்ளைகள் இன்னும் விளையாடிட்டு தான் இருக்குது, தொந்தரவு பண்ணிட்டு தான் இருக்குது, ஆனால் யாருக்கும் அந்த விதமான ஒரு வேகம் எல்லாமே குறைஞ்சி போயிட்டு. இப்போ அந்த பிள்ளைகள் என்ன தொந்தரவு பண்ணாலும் அது இவங்களுக்கு வலிக்கிற மாதிரி தெரில. அது வரைக்கும் என்னென்னு சொன்னால், அந்த பிள்ளைகள் ஏதாவது ஒன்று பண்ணிடலாங்கிற மாதிரி தான் ஒரு ஆக்ரோஷமாக இருந்தாங்க. இப்போ எல்லாமே போயிட்டு இவங்க வந்து அது அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒன்று பண்ண முடியுமாங்கிற மாதிரி அந்த நிலைக்கு வந்துட்டாங்க. அப்போ உண்மையில என்னென்னு சொன்னால், சூழ்நிலையிலேருந்து மாற்றம் இல்லை, ஆனால் மனசில் அந்த ஒரு மாற்றம் ஏற்பட்டுருக்கு. இப்போ இதெல்லாம் என்னென்னு சொல்லி சொன்னால், ஒரு பெக்குலியரான இது. இப்போ அந்த முதல்ல வந்து ஒரு நண்பர் ஒரு மென்டல் டிஸார்டராக இருந்ததுனால அதை நம்ம ஏற்றுக்கிட்டோம். அதே மாதிரி இந்த இதுலேயுமே சொன்னால், அந்த குழந்தைகள் வந்து வேற ஒரு பிரச்சனையில் இருக்கிறாங்க, வெளியே தெரியாமல் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இது ஒரு அவங்க மாற்ற பிரச்சனை, அவ்வளோ பெரிய பிரச்சனை, அது தெரியாமல் அவங்க விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு பரிதாப உணர்வு நமக்கு ஏற்படுது. இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம வந்து அந்த பிரச்சனையிலேருந்து வெளிவர்றது சுலபம், ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் 3 நாள் ஞான முகாம் ஆகஸ்ட் மாதத்தில் நடைபெற உள்ளது. 2/8/2024 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 4/8/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படும், நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sreebhagavat.com இல் பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர்
9942219965 இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.